எல்லோருக்கும் வணக்கம். கோவிட் பொறுத்தவரையும் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நிறைய பார்த்துருக்கோம். ஆர்டிபிசிஆர், நேசோஃபெரிஞ்சல், ஓரோஃபெரிஞ்சல், ஆர்டிபிசிஆர்னு. இப்போ அதே வந்து சலைவா உமிழ் நீர் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அமெரிக்காவில் சலைவா வச்சு டெஸ்ட் பண்ண முடியும், ஆர்டிபிசிஆர் மாதிரியே டெஸ்ட் பண்ண முடியும் கோவிடுக்கு. அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ரொம்ப ரேப்பிட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அந்த டெஸ்ட்டை, விதின் மினிட்ஸ் கம்பேர்ட் டு ஹவர்ஸ் அண்ட் மெனி ஹவர்ஸ் ஃபார் ஆர்டிபிசிஆர். இட் இஸ் சேஃபர், ஏன்னா நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ. உமிழ் நீர் எடுத்த செலவை எடுத்து வீ கேன் டெஸ்ட் ஆர்செல்ஸ். அதுக்கு பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கேர் டிவைஸ். இப்போ நம்ம வீட்டில் சுகருக்கு டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணலாம். ப்ரெக்னென்சி கிட்ஸ் இருக்குது, வீட்டில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சலைவா கிட்ஸ் இஸ் பாசிபிள். அமெரிக்காவில் எஃப்டிஏ அப்ரூவ்டு. இப்போ அந்த இதை வச்சு ஒரு நம்ம ரீசர்ச் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் சென்னையில் ஒரு மூணு பேர் சேர்ந்தோம். சென்னை டென்டல் ரீசர்ச் ஃபவுண்டேஷன், அதாவது அதை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டல் தாராமணி, அப்புறம் ராகாஸ் டென்டல் காலேஜ். நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து we have done this research work and showed that the saliva antigen test is very rapid and very effective. ICMR guidelines irukku 50% irukano, sensitivity specificity 95% irukano appdinte. Enga test la we have got little more than that. We have got 56% sensitivity and 100% specificity. So it is a big achievement in our India portfolio. We have written this to the government of India and to our state government. We have published this in the International Journal of Oral Diseases. Oral Diseases is a well accepted indexed published publication worldwide. Adhula ipo accept aayirukku the publication. So adhu porthu dhaan indha press meet vekkalam solli ellarkum adha pathi or advantage solalam solli innikku meet pandrom. அந்த டெஸ்ட் பண்ணதில் ஒரு முக்கியமான பங்கு எடுத்தவர் வந்து ப்ரொஃபஸர் ரங்கநாதன், ராகாஸ் காலேஜிலேருந்து அவங்க கூட டாக்டர் லாவண்யா. விஹெச்எஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணது டாக்டர் சுரேஷ், ஹூ இஸ் ஆனரரி செக்ரட்டரி ஹியர், அண்ட் டாக்டர் குப்தா அண்ட் டாக்டர் குமார்சாமி, ஹூ இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஐடிஎம்சி அண்ட் விஹெச்எஸ் அண்ட் அவர் தான் இந்த கோவிட் வார்டு இங்கே ரன் பண்ணுறாரு விஹெச்எஸில். இந்த லேப் ரிசர்ச்சை பொறுத்தவரையும் எல்லாமே டாக்டர் பிரியா, ஷீ இஸ் ஆல்சோ வெரி அக்காம்ப்ளிஷ்டு ரிசர்ச்சர். அண்ட் அவங்க தான் இந்த ஃபுல் ரிசர்ச்சும் தொகுத்து பப்ளிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ஒரு லேண்ட்மார்க், இது ஒரு முக்கியமான நாள் இந்தியாவுக்கு. சலைவா ரிசர்ச், சலைவாலேருந்து நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும், நல்லா ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும், சிம்பிளாக பண்ண முடியும், சேஃபாக பண்ண முடியும். இது வந்து ரேப்பிட், அதாவது ஒரு மாஸ் ஸ்க்ரீனிங், ரேப்பிட் ஸ்க்ரீனிங். அதே மாதிரி பல் மருத்துவத்தை நம்ம போகும்போது அன்றைக்கி நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த வெளியே வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு எங்கேனாலும் இஎன்டி பல் மருத்துவர் எங்கேனாலும், இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போக போகிறீங்க, இப்போ எல்லாமே டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க ஆர்டிபிசிஆர்னு. அதுக்கு பதிலாக அன்றைக்கி வந்து ஒரு சலைவா டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களே கவுண்டர் மேலே டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இன்ஃபெக்ட் நெகட்டிவ்னா யூ ஆர் வெரி சேஃப். ஏன்னா சலைவா டெஸ்ட் வந்து ஷோஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்டிவிட்டி. ஆர்டிபிசிஆர் இருந்தால் கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நீங்கள் அடுத்த ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களும் சொல்லவே முடியாது, இட்ஸ் நாட் டெஃபினட்டிவ். சலைவா ஆன்டிஜென் பாசிட்டிவாக வந்ததுன்னா யூஆர் இன்ஃபெக்டிவ். தட் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம கவர்மெண்ட் அநேகமாக அதுக்கு அக்செப்ட் பண்ணி போய் 22 கம்பெனிஸ் வந்து ஐசிஎம்ஆரில் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி இருக்குது, ரெடியாக இருக்குது, அது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே ரோல் அவுட் பண்ணலாம். ஏன்னா மச் சீப்பர் டெஸ்ட், மச் சீப்பர், மச் சேஃபர், மச் ஈஸியர் டெஸ்ட். ஆனால் கவர்மெண்ட் அப்படி அப்ரூவ் பண்ண போகிறத அதை ரோல் அவுட் பண்ண முடியும். எங்கள் ரீசர்ச் அதுக்கு வழிவகுக்குங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஸோ அது இட்ஸ் அ லேண்ட்மார்க் ஸ்டடி. ஸோ இதை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னுங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சார். இதோட சக்ஸஸ் ரேட் வந்து எப்படி இருக்குது? அவங்க தான் அந்த ஸ்பெசிஃபிக்காக பண்ணதாங்க ஆன்சர் ஒன்று சார். The success should be very good because it is a advantage is that it is only if you are infective it is going to come positive. So success rate should be 100% in this case. So test case pannum bodhu ellathayum check panni verify. Yes.
சரி நார்மலா இப்ப கோவிட் டெஸ்ட் பண்றாங்க இப்ப நார்மல் பப்ளிக் ஒரு நார்மல் ஒரு பய அவேர்னஸ் ஒரு பயம் இருக்குல்ல மேபி நம்ம செக் பண்ணனா இப்ப நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கே பாசிட்டிவ் சில நேரத்தில் வந்துருக்கு இப்ப அடுத்த டூ டேஸ் கழிச்சு பார்த்தா மறுபடியும் நெகட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் இருக்குங்களா இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் இருக்குமா இந்த டெஸ்ட்ல வேரியேஷன்ஸ் கே வேரியேஷன்ஸ் இதுல ரொம்ப கம்மியா வரும் ஏன்னா இதுல வந்து ஆர்டிபிசிஆர்ன்றதுல வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தவங்களுக்கு வந்து வைரஸ் வந்து போனதுக்கு அப்புறமா கூட அந்த வைரஸ் செத்து போன வைரஸ் உள்ள இருக்கும் அதை கூட அந்த ஆர்டிபிசிஆர் பிக் பண்ணும் ஆனா இந்த சலைவா டெஸ்ட்ல அந்த வைரஸ் வந்து அலைவா இருந்து அது வந்து புரோட்டீன்ஸ் உற்பத்தி பண்ணினாதான் இதுல டிடெக்ட் பண்ண முடியும் அதனால இந்த டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வர சான்சஸ் ரொம்ப கம்மி இந்த சலைவா டெஸ்ட் இது வரைக்கும் நம்ம வந்து 40 பேர் 50 பேர் பண்ணிருக்கோம் சோ அந்த கிட்டோட பிரைஸஸ் எப்படி இப்போ வந்து நம்ம இந்த டெஸ்ட் வந்து 850 ரூபீஸ்க்கு கொடுக்கலாம் நம்ம ஆர்டிபிசிஆர் 2800 க்கு பண்றோம் இது ரொம்ப கம்மியா இருக்கு இது மேனுஃபேக்சரர்லாம் யார் மேடம் இந்தியால இருக்காங்களா இல்ல அப்ராட்ல இருந்து பண்றீங்களா நாங்க யூஸ் பண்ண கிட் வந்து கொரியால இருந்து வந்து எஸ்டி பயோசென்சர் கிட் இவங்க கிட் தான் ஃபர்ஸ்ட் ஐசிஎம்ஆர் வந்து நேசோஃபரிஞ்சல் ஸ்வாப்க்கு அப்ரூவ் பண்ணது அதனால நம்ம அந்த கிட்ட யூஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரேபிட் டெஸ்ட் கிட் ஒன்னு வச்சு பண்ணிட்டோம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொல்லி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க இப்போ அதுவும் இந்த மாதிரி அது வந்து ஃபெயிலியர் ஆனதுன்னு சொன்னது ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணது ஆன்டிஜென் கிடையாது ஆன்டிஜென் அப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த எஸ்டி பயோசென்சர் கிட் வந்து ஐசிஎம்ஆர்ல அப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் அப்ரூவ் பண்ணல மத்த ஸ்டேட்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நேசோஃபரிஞ்சல் ஸ்வாப் எடுத்து நம்ம அதே கிட்ட வந்து சலைவாக்கு அடாப்ட் பண்ணிருக்கோம் சரி ஏஜ் கேட்டகரி இந்த ஏஜ் கேட்டகரி இருக்குனால எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே ஓகே அதே என்ன விசேஷம்னா உமிழ் நீரை நீங்க தொண்டையில இருந்து எடுக்கலாம் டெஸ்ட் பண்ணால பெர்மிஷன் இருக்கு வாயில இருந்து எடுத்து பண்ண டெஸ்ட் அது ஒரு விசித்திரமான ஒரு என்ன சொல்றது ஒரு சிச்சுவேஷன் அதை மாற்றணும் மாற்றினா இருந்து பெனிஃபிஷியல் எல்லாருக்கும் ஸோ அதுதான் எங்களுடைய விருப்பம் இப்போ நார்மலாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறது இப்போ நீங்கள் சொல்ற கேட்டுக்க உள்ள அக்யூரசி என்ன சார் டெஸ்ட் ரிசல்ட் அக்யூரசி என்னவா இருக்கும் அதான் சொன்னாங்க இல்லையா ஸ்பெசிஃபிசிட்டி வந்து எதுக்கு 56% சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டி சென்சிட்டிவிட்டி 100% ஸ்பெசிஃபிசிட்டி which means it is there 78% accuracy 78% concordance is 78% பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னா யூ ஷுட் கண்டினியூ வித் அன் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் டு பி சேஃப் பட் குவிக்காக கண்டுபிடிச்சிடலாம் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நெகட்டிவ்னு எடுத்துட முடியாது ஏன்னா 78% தான் ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் 100% டெஸ்ட் வந்து ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ்னா 100% கோவிட் தான் வேறு எந்த டிசீஸும் கிடையாது தட்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங் கோவிட் வந்தா இப்ப நார்மலா 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் ஒரு சிம்டம்ஸே தெரியும் சொல்றாங்க அந்த மாதிரி டெஸ்டிங் இந்த டெஸ்டிங் எப்படி சார் அவ்வளவு நல்ல க்வெஸ்சன் ஹவ் ஃபாஸ்ட் சிம்டம்ஸ் இல்ல ஆக்டிவ் வைரஸ் வந்து சிம்டம்ஸ் இருக்கும்போது தான் நம்ம இந்த டெஸ்ட் பண்ணனும் உங்களுக்கு சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடியே பண்ணினா ஏன்னா வைரஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி மல்டிப்ளை ஆகல இல்லீங்களா அதனால உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் கம்மியா இருக்கும் சோ சென்சிட்டிவிட்டி கம்மியா ஆயிடும் அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் சோ சிம்டம்ஸ் இருக்கும்போது தான் நம்ம பண்ணனும் இப்ப ஏ சிம்டம்ஸ்க்குலாம் என்ன பண்ணனும் ஏசிம்டமேட்டிக்கு நம்ம டெஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு டென்டல் ப்ரொசீஜர் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரீங்க ஏசிம்டமேட்டிக் நெகட்டிவாக இருக்கிறீங்க ஸோ யூ ஆர் நாட் இன்ஃபெக்டிவ் ஸோ அவங்க ப்ரொசீஜர் பண்ணலாம் ஆனால் நீங்கள் சிம்டமேட்டிக்காக இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வந்ததுன்னா இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆர்டிபிசிஆர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா நீங்கள் சிம்டமேட்டிக்காக இருக்கிறீங்க அதனால ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும்போது இப்போ வந்து ஆர்டிபிசிஆர் தான் பண்ணணுங்களா இல்ல ஏசிம்டமேட்டிக்கா ஒரு டென்டல் ப்ரொசீஜருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏசிம்டமேட்டிக்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஜென் நெகட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டென்டல் ப்ரொசீஜர் நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணி பண்ணிடலாம் ஏசிம்டமேட்டிக்கா ரெண்டாவது குயிக்கா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க வந்திருக்கீங்க எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நாங்க சலைவா டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா அதுக்கேற்ற ப்ரிகாஷன் எடுக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா நீங்க வந்து இன்ஃபெக்டிவ் இந்த சலைவா ஆன்டிஜென் பாசிட்டிவ்னா இன்ஃபெக்டிவ் ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ்னா டசன் மீன் இன்ஃபெக்டிவ் யூ ஆர் அஃபெக்டட் யூ கேன் பி ஏசிம்டமேட்டிக் யூ மே டிரான்ஸ்மிட் த வைரஸ் யூ மே நாட் டிரான்ஸ்மிட் டிசீஸ் இன்ஃபெக்டிவிட்டி கிடையாது அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் ஓகே சார் தேங்க்யூ